வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்யூட்டான சிம்பிளான பென் ஸ்டாண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டான பாக்ஸஸை வச்சு நம்ம இது பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம டார்க் ஃபேண்டசி பாக்ஸ், அப்புறம் ரெண்டு டவ் சோப்போட பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சோப் போட பாக்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸோட ஒரு சைடில் இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி மூணு பாக்ஸஸ்லையும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டார்க் ஃபேண்டசி பாக்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு ஒயிட் ஏ ஃபோர் ஷீட்டில் கம் அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணும்போது அங்கங்கே அப்ளை பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு டவு சோப்லேருந்து கட் பண்ணோம்ல, அந்த ஒரு ஷீட் வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பேப்பரும் நல்லா ஈவனாக வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். இப்போது அது ஒட்டினதுக்கப்புறம் அதோட ஒன் சைடில் வந்து ஓப்பனாக இருக்கலாம், அந்த சைடில் நான் மீதி இருக்கிற எஜஸை வந்து உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடை வந்து நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நல்லா க்ளீனாக வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா, அதுக்கப்புறமா ஒரு பிளாக் மார்க்கர் இல்லை பிளாக் ஸ்கெட்ச் வச்சு நான் ஒரு மிக்கியோட ஒரு சின்ன ட்ராயிங் வந்து அதில் வந்து வரைஞ்சிக்கிறேன். அது மாதிரி அந்த பாக்ஸை சுற்றி எல்லா இடத்துலையும் வரைஞ்சிக்கோங்க. அங்கங்கே ரேண்டமாக வரைங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சோப் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டால் கவர் பண்ணிக்கோங்க. பாதி மட்டும்தான் கவர் ஆகணும், ஃபுல்லாக கிடையாது. மேல் பார்ட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் அதே மாதிரி நான் மேலே இருக்கிற அந்த ஓப்பனிங் சைடு மட்டும் அந்த பேப்பரை வந்து உள்ளே விட்டபடி நான் வந்து கம் போட்டு பீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்து கீழே பாட்டமுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுவும் அதே மாதிரி பாதி அளவுக்கு தான் வரணும். இப்போ அதுவும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் ரெண்டு ஒயிட் பேப்பரில் ரவுண்டாக சின்னதாக வரைஞ்சி அது ஒரு பட்டன் மாதிரி ஆக்கிட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு சோப் பாக்ஸ் எடுத்து அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரி பிளாக் ஷீட் வந்து பாதியில் வர மாதிரி ஒட்டிக்குவோம். கீழே பாட்டமுக்கு நான் வந்து ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் கலர் பேட்டர்ன் ஷீட் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து இதுதான் ஒட்டணும்னு கிடையாது, நீங்கள் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே வந்து ஒயிட் கலர் டாட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ வந்து 2.5 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர் பண்ணிக்க இப்போ அந்த 2.5 மெஷர்மெண்ட்டை வச்சு 4 சர்க்கிள்ஸ் வந்து அந்த கிளிட்டர் ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாக்ஸோட பேக் சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ சூப்பராக நம்மளோட மிக்கி மவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மினி பாக்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போது இதில் வந்து நான் என்னோட போ வந்து ஒட்ட போகிறேன். இந்த போ உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போது நம்மளோட மிக்கி அண்ட் மினி ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம அந்த பாக்ஸோட மேலே வந்து க்ராஸாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் க்ராஸாக வச்சா ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்மளோட ஈஸியான சிம்பிளான க்யூட் பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பென்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம்.